தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே விகி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் திங்கட்கிழமை வளர்ப்பிறை இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு பத்து பத்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் பகல் ஐந்து ஐம்பத்தி ஒண்ணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி மாலையில நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திக்கு விஜயம் இன்றைய பொது பலன்கள் தெய்வீகம் மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நோய் திறந்தோர் குளிக்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்தில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது நாளில் நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளில் பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கின்றனால கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதே முடியும் நீண்ட நாளாக தற்போது வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரல் நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து நீங்க சிக்கிக் கொள்ளாதீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசி காரர்கின்ற என்னால கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் தூக்கி எறிந்து பேச வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அரு அதிகரிக்கும் வீடு மனை வாங்குவது விருப்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் எதிர்பாராத பணவரவு உண்டு அதே நேரத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய செயல்களை பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புகழ் கௌரவம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் கடந்த கால சுகமான அனுபவங்கள்லாம் மனதில் நிழலாடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய சூழல் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் நீங்கள் அவர்களின் உதவி நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் பொது காரியங்களிலும் நீங்கள் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடக்கூடிய நிலை இருக்கின்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்ற குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில் நின்ற வேலைகளும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க சென்று வருவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புது அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கின்ற நாள் உங்க ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீங்க உடன் பிறந்தவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது வாகன பயணங்களில் கவனம் தேவை யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்றன மறைந்து கடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அதே நேரத்தில் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை நிலையிற்கு வழி ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வழக்கு விஷயங்களும் மிகவும் சாதகமாக முடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி அதிசயக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்